அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டாடா ஏஸில் டேஷ்போர்டில் இந்த ரெண்டு வார்னிங் லேம்பும் பிளிங்க் ஆச்சுன்னா நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழுசாக மிக கவனமாக தெரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் தேவையற்ற செலவு உருவாகிறத தடுக்க முடியும். பிஎஸ்6 விதிகளின்படி சைலன்சரில் வரக்கூடிய நச்சு வாயுக்களோட அளவு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அதன்படி சைலன்சரில் வரக்கூடிய நச்சு வாயுக்களை ஓரளவு நல்ல வாயுக்களாக மாற்றுறது தான் இந்த டெஃபாய்ட் சிஸ்டம். இதை பற்றி ரொம்ப தெளிவாக ஒரு 5 வீடியோ போட்டிருக்கேன். பிஎஸ்6 என்ஜின்னா என்ன, ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்னால் என்ன, டெஃபாய்ட் சிஸ்டம்னா என்ன, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு முழு தகவல்களோட நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதை நம்ம சேனல் பேரை போட்டு தேடி பார்த்து தெளிவாக்கிக்கங்க. சரி, இப்போ இந்த டெஃபாய்ட் சிஸ்டம் மூலமாக சைலன்சரில் வரக்கூடிய நச்சு வாயுக்களோட இந்த டெஃபாயில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதால அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு ஓரளவு நல்ல வாயுக்களாக வெளியே வருது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு போட்டோம். அப்படி டெஃபாயில் இன்ஜெக்ட் பண்ணுறதால நம்ம வண்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைலன்சரில் கரித்துகள் மொத்தம் சேர்ந்து அதிகமாக நிரம்ப ஆரம்பிச்சிடும். இந்த டெஃபாயில் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய யூரியா தான். இந்த டெஃபாயில் பயன்படுத்தாத பழைய மாடல் சாதாரண வண்டிகளில் பார்த்தீங்கன்னா சைலன்சரில் கரித்துகள் மொத்தம் சேர்ந்து அடப்பு ஏற்படுறது ரொம்ப வருஷம் ஆகும். ஏன் சில வண்டிகளில் சைலன்சர் அடப்பு அப்படிங்கிற ரிப்பேரே வராது. ஆனால் இந்த பிஎஸ்6 வாகனங்களில் இந்த டெஃபாய்ட் சிஸ்டம் பயன்படுத்துகிறதால ரொம்ப சீக்கிரமாகவே கரித்துகள்கள் உள்ளே நிரம்ப ஆரம்பிச்சிடும். இந்த யூரியா கண்டன் பயன்படுத்துகிறதால தான் இப்படி கரித்துகள்கள் நிரம்ப ஆரம்பிச்சிருது. இப்படி நிரம்புற கரித்துகள்களை சென்சார்கள் உணர்ந்து அதை எரித்து வெளியேற்றுறதுக்கு பேர் தான் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ உங்கள் வண்டியில் இந்த லைட்டு பிளிங்க் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல் வண்டியில் போதுமான டீசல் இருக்கா, டெஃபாயில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வண்டியை நியூட்ரலில் வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க. இப்போ வண்டியை கிளச்சை மிதிக்கக்கூடாது, பிரேக் எதுலேயும் கால் வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரீஜென்ரேஷன் படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த சுவிட்சை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு அமுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ரேஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சைலன்சரில் மொத்தம் சேர்ந்த கரித்துகள்கள் ஃபுல்லாகவே எரிஞ்சு புகையாக போயிடும். இப்படி வண்டியை ஓடி அந்த கரித்துகள்களை ஃபுல்லாக எரித்து சரியாகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கிளச்சை மிதிக்கக்கூடாது, பிரேக் மிதிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த மேனுவல் மோடு ரீஜென்ரேஷன் பண்ணுறது காலையில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது செய்யக்கூடாது. ஒரு 4-5 மணி நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகும்போது இதை செய்யக்கூடாது. இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து தேவையான சூடு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது கரும்புகை வரும், வெள்ளப்புகை வரும், இதெல்லாம் வர்றதை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. இப்படி நாமளே அப்பப்போ 2000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையோ அல்லது 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையோ மேனுவல் மோடு ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கணும். எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நாங்கள் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது அவங்களுக்காக தான் இந்த ஆட்டோமேட்டிக் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் நிலை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கவனிக்காமல் ஏதோ லைட் எரியுது அப்படின்ட்டு கவனிக்காமல் நம்ம பாட்டு கொட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் சென்சார்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கரித்துகள்கள் நெம்புறதை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அதிகமான அளவு வந்து நிரம்பிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்னா, அதுக்கு அடுத்ததான் ஆட்டோமேட்டிக் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற 2nd கட்ட நிலைக்கு போயிடும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி டேஷ்போர்டில் பிளிங்க் ஆகும். அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்க்கு பதிலாக நம்ம மேனுவல் மோட் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இந்த பட்டன் அமைக்கி பிடிச்சாலும் வேலை செய்யாது. இதை வந்து ஸ்டேஜ் 2 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிற சமயத்தில் இந்த மாதிரி லைட்டு பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி பிளிங்க் ஆகும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் நடந்து அதில் இருக்கிற கரித்துகள்கள் ஃபுல்லாகவே எரிஞ்சு தன்னாலேயே வெளியே போயிடும். நம்மளும் போக வேண்டிய தூரத்துக்கு போயிடலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை அந்த மாதிரி நம்மளால்
ஓட்ட முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நாம் எப்போல்லாம் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோமோ அப்போல்லாம் இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடந்து அதுவாகவே சரியாயிரும். ஒருவேளை இந்த ரெண்டு மெத்தடுலேயும் கரித்துகள்கள் ஃபுல்லாக எரித்து வெளியே போக முடியல, ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா, இந்த லைட்டு செக் இன்ஜின் லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பிளிங்க் ஆகும்போது தான் வண்டி சில சமயம் ஸ்டார்ட் ஆகாது, அல்லது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுனாலும் அடைச்சடைச்சி ஓடும், இல்லாட்டி ரேஸ் ஆகாமல் ஐட்லிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் தான் ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி சரி பண்ண முடியும். இதை ஸ்டேஜ் 3 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதில் பாருங்கள், இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், இதோட சூட் மாஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள், 20.3 கிராம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கரித்துகள்களை தான் சூட் மாஸ் வேல்யூ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை வந்து கிராம் கணக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 20 கிராமுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட சூட் மாஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம் 4 கிராம் அப்படின்னு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அடிப்படையில் காமிக்குது, 125% இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதாவது அளவுக்கு அதிகமாக கரித்துகள்கள் நிரம்பி இருக்குது அப்படின்னு குறிப்பிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட கவனக்குறைவால், அதாவது ஒழுங்காக மேனுவல் மோடு ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணாமல் விட்டதால் சைலன்சரில் கரி அளவு அதிகமாகிடுச்சு, அதனால் அடைப்பு ஏற்பட்டு என்ஜினால் சரிவர இயங்க முடியல அப்படின்னு அர்த்தம். இந்த சூட் மாஸ் வேல்யூ அதிகமானதால் தான் இந்த வண்டி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆனாலும் அடைச்சடைச்சி ஓடுற கம்ப்ளைண்ட் உருவாயிடுச்சு. அதனால தான் இந்த ப்ராப்ளத்தை இப்போ நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், வண்டி இந்த ஸ்கேன் டூல் மூலியமாக கண்ட்ரோல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது. பாருங்கள், அவ்வளோதான், ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுது. கரெக்டாக இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா சூட் மாஸ் வேல்யூ அதிகமாக இருந்ததுனால 2 தடவை வந்து ரீஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்னா என்ன, அதில் மேனுவல் மோட் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்களா? அதனால் மறக்காமல் அப்பப்போ இதை பண்ணி கரித்துகள்கள் மொத்தம் சேராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. ஒரு கஸ்டமராக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் தான். இருந்தாலும் இதை கூட நாம் செய்யாமல் விட்டுட்டோம்னா அப்போலாம் சைலன்சர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும், அது இதை விட இன்னும் அதிகப்படியான தண்டச்செலவு உண்டு பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் அப்பப்போ மேனுவல் மோடு ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.